Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு நீங்க அப்படினா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமது தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது 2025 மார்ச் ஏப்ரல் மாதம் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு அதற்குண்டான டைம் டேபிள், பரீட்சையின் டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் மார்ச் ஏப்ரல் 2025 டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10:15 வரையும் இந்த எக்ஸாம் நடைபெறும். நீங்கள் எக்ஸாம் ஹால் உள்ள போன உடனே ஒரு 10 நிமிஷம் க்வெஸ்டின் பேப்பர் ரீட் பண்றதுக்காக உங்களுக்கு அந்த டைம் கொடுப்பாங்க. அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 10 AM to 10:10 AM ரீடிங் தி க்வெஸ்டின் பேப்பர். நீங்க அந்த 10 நிமிஷம் க்வெஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணணும். அதற்கு அடுத்து 10:10 10:30 வரையும் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் பை தி கேண்டிடேட், நீங்க எழுதின எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த டைம் 5 நிமிஷம் கொடுப்பாங்க. அதற்கடுத்து 10:30 to 1:30 வரையும் நீங்க தேர்வு எழுத நேரம், டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். குவஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க, அதில் உங்களுடைய ஆன்சரை எழுதுறதுக்கு உண்டான நேரம் 10:30 to 1:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்கட்டும். எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம் நடைபெறுது, நடுவில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நடுவில் எத்தனை நாள் உங்களுக்கு லீவ் வருது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோம். இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து 28/3/2025 வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. முதல் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் நீங்கள் வேற எதுவும் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 28/3/2025 தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து பாருங்க, 29/30/31/1 தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நடுவில் உங்களுக்கு 4 நாட்கள் விடுமுறை இருக்கும். இந்த 4 நாட்களை இங்கிலீஷில் வீக்காக உள்ளவங்க இங்கிலீஷ்க்கு பயன்படுத்திக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு எதுவும் சப்ஜெக்டில் கொஞ்சம் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 நாட்களில் வேற ஏதாவது சப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம் 2/4/2025 புதன்கிழமை இங்கிலீஷ் உங்களுக்கு நடைபெறுது, ஓகேவா? அதற்கு அடுத்து பாருங்க, மேக்ஸ் கணக்குக்கும் இந்த இங்கிலீஷ்க்கும் எத்தனை நாள் இடைவேளைன்னு பாருங்க, 3, 4, 5, 6 இதற்கும் ஒரு 4 நாட்கள் விடுமுறை இருக்கு. நீங்க மேக்ஸ்ல ஒரு சிறந்த மாணவரா இருந்தீங்க அப்படின்னா வேற சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும்னு படிச்சுக்கலாம் அந்த கேப்ல. இல்ல நீங்க மேக்ஸ் கொஞ்சம் வீக் அப்படின்னா இந்த 4 நாட்களையும் நீங்க மேக்ஸ்ல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. ஆக இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நடுவில் வர அந்த லீவை வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 7 மேக்ஸ் உங்களுக்கு கணக்கு பரீட்சை நடைபெறும். அதற்கடுத்து 11/4/2025 வெள்ளிக்கிழமை சயின்ஸ் அறிவியல் உங்களுக்கு நடைபெறும். அறிவியல் பரீட்சை சயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு நடைபெறும். இந்த மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் எத்தனை நாள் லீவ் பாருங்க, 8, 9, 10 3 நாட்கள் உங்களுக்கு விடுமுறை இருக்கு. இந்த 3 நாட்கள்ல நீங்க சயின்ஸை பயன்படுத்திக்கலாம். மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் உங்களுக்கு 3 நாட்கள் லீவ் தராங்க. அதற்கடுத்து 11/4/2025 வந்து அறிவியல் பரீட்சை உங்களுக்கு நடைபெறுது. இந்த அறிவியலுக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் சோசியல் சயின்ஸுக்கும் எத்தனை நாட்கள் விடுமுறை பாருங்க, 12, 13, 14 இதுவும் உங்களுக்கு 3 நாட்கள் விடுமுறை வருது. சமூக அறிவியல் வந்து 15/4/2025 அன்னைக்கு நடக்குது. ஆக சயின்ஸ் எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ் ஹாலிடே இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி சோசியல் சயின்ஸுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். ஆக அனைத்து எக்ஸாமுக்கும் நடுவில் உங்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த விடுமுறையை நன்றாக பயன்படுத்தி ஒரு நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு பிடித்தமான குரூப் எடுத்து நீங்க படிக்க முடியும். ஆக இந்த 10ஆம் வகுப்பு தேர்வை நல்ல ஒரு சவாலா எடுத்துட்டு நீங்க எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு குரூப்ல செஞ்சு நல்லா ஒரு ஹையர் எஜுகேஷன் நீங்க படிக்கிறதுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இந்த எக்ஸாமுக்கு நடுவில் வர அந்த லீவை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. அதை நீங்க ஒரு யூஸ்ஃபுல்லா நீங்க பயன்படுத்தினாலே உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். கவனத்தை திசை திருப்பாம படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. இந்த நாட்கள்ல மட்டும் ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. ஆக இந்த தேர்வு காலங்கள்ல நீங்க வேற எதுலையும் கவனம் செலுத்தாம படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் நீங்க பெற முடியும். ஆக தேர்வில் நல்ல மதிப்பெண்கள்
பெற்று ஹையர் எஜுகேஷனுக்கு செல்வதற்கு நம்ம ஹவு டு ஃபைனலி சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் இந்த குரூப்ஸ் வச்சிருந்தாங்க அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.